ஜீ தமிழில் மக்கள் பலரும் விரும்பி பார்க்குற ஷோஸில் ஒன்று தான் தமிழா தமிழா. சமுதாயத்தில் இருக்கிற பல பிரச்சனைகளில் முக்கியமான டாபிக்ஸை சூஸ் பண்ணி அதை பற்றி விவாதம் பண்ணி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவாங்க. இந்த தமிழா தமிழா ஷோவை கருப்பழனியப்பன் தான் ஹோஸ்ட் பண்ணிட்டு வந்தார். கடந்த 4 வருஷமாக ரொம்ப நல்லாவே இந்த ஷோவை கொண்டு போனார்னு தான் சொல்லணும். இந்த நிலையில் கருப்பழனியப்பன் தமிழா தமிழா ஷோலேருந்து விலகிறதா அதிகாரப்பூர்வமாக சொல்லி அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்கெங்கோ இருந்து பிறந்தநாள் வாழ்த்து சொன்ன அனைவருக்கும் நன்றி, அன்பு முத்தங்கள், இப்படி முகமரியா தோழமைகளின் அன்பும் ஆசிரியர் அறிவுமே என்னை துணிவுடன் முடிவெடுக்க வழிகாட்டியிருக்கிறது. தமிழ் பரப்பில் தளம் அமைத்து கொடுத்த ஜி தமிழ் உடனான 4 வருட தமிழா தமிழா பயணம் இனிதே முடிவுக்கு வந்தது. சமூக நீதி, சுயமரியாதை, திராவிடம் என்ற சொல்லாடல்கள் கசப்பாய் இருக்குமெனில் அந்த பயணத்தை முடிவுக்கு கொண்டு வருவதே இனிதானது. நன்றி ஜி தமிழ், சிஜு பிரபாகரன், பூங்குன்றன் கணேசன், உடனின்ற அனைவருக்கும் மீண்டும் நன்றி. எளியோரின் குரலாய் ஒழிக்க இன்னும் பரந்துபட்ட தளத்தில் விரைவில் சந்திப்போம்னு இப்படி ரொம்ப ஆதங்கப்பட்டு தமிழா தமிழா ஷோ விட்டு விலகிறத பத்தி பேசியிருக்காரு. இந்த போஸ்ட் மூலமா கருப்பழனியப்பனோட கருத்து கொள்கைகளும் ஷோ ஆர்கனைசர்ஸ்கோ இல்ல டிவி சேனல்கோ ஒத்து போகாத மாதிரி தெரியுது. அதுதான் இந்த முடிவை கருப்பழனியப்பன் எடுத்திருக்கிறதா பலரும் பேசிட்டு வராங்க. கருப்பழனியப்பன் தமிழா தமிழா ஷோ விட்டு போறது கண்டிப்பா பலருக்குமே வருத்தமான ஒண்ணுதான். இனிமே இந்த ஷோ இருக்குமா இல்ல வேற யாராவது ஹோஸ்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். கருப்பழனியப்பனோட இந்த முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு ட்ரெண்டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.